வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஆர்பிஐ தரப்புல இருந்து கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா சில அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அது என்னது, அது கூடவே பிட்காயின் அண்ட் எத்தீரியம் பத்தி கூட அனலைஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். அதால இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்துட்டு மேக்டெக் தமிழ், இங்க வந்து நோட்ராமா, நோ கிளிக் பேட் பண்ண வேண்டாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மானிட்டரி ஸ்டேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கும் போது, இப்போ இந்தியால நம்மளோட டோட்டல் கரன்சி, அதாவது 1000 ரூபாய் இல்ல சாரி 500 ரூபாய், 2000 ரூபாய், அப்புறம் 100 ரூபாய், எல்லாமே கண்ட்ரோல் பண்ணது யாரு? இல்ல ஒரிஜினலா இந்த டோட்டல் ருபீஸ கண்ட்ரோல் பண்ணது யாரு? எங்க அந்த இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது? ஆர்பிஐ. சோ ஆர்பிஐ இஸ் அ பவர், இட்ஸ் அ சென்ட்ரலைஸ்ட் பவர் இல்லையா? பட் இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட், எத்தீரியம் டீசென்ட்ரலைஸ்ட், கிரிப்டோ கரன்சி இட்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட் இல்லைங்களா? ஸோ அதால என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எல்லாம் இந்தியாவுக்குள்ள வரும்போது நம்மளோட ருபீஸ்க்கெல்லாம் பாதிப்பாகும். அதாவது இப்போ எல்சால்வதர்ல பார்த்தீங்கன்னா லீகல் டெண்டர் ஆகிட்டாங்க. ஸோ அதால டாலர்ஸ் கொஞ்சம் வேல்யூ வந்து குறைஞ்சிச்சு, பிட்காயினோட வேல்யூ அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி பிட்காயின்ல கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் நிறைய பாப்புலர் ஆயிட்டா, இவங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் என்ன பயனா, ருபீஸோட ஒரு வேல்யூ வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக லீகல் டெண்டர் பண்ண மாட்டாங்க இந்தியாவில். ஸோ எல்சால்வதர் மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து பிட்காயின் இல்லை எத்தீரியம் ஏதோ கிரிப்டோ கரன்சி கொடுத்து கண்டிப்பாக வாங்கவே முடியாது. பட் நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி பிட்காயினை வந்து இல்லை கிரிப்டோ கரன்சியை நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியாக மாற்றலாம். ஸோ கம்யூனிட்டின்னா என்ன? இட்ஸ் அ ப்ராடக்ட் விச் கேன் பி பாட் ஆர் சோல்ட். அதாவது நீங்கள் ஒரு பொருளை வந்து வாங்கலாம், அப்புறம் விற்கலாம். பட் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கரன்சியாக யூஸ் பண்ண முடியாது. அதை மாதிரி மாற்றுவாங்க, அதாவது இந்த வின்டர் செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பார்க்கலாம் வின்டர் செஷனில் என்ன நடக்கும்ட்டு. கண்டிப்பாக கிரிப்டோக்கு ஒரு செம்மையான ரெகுலேஷன்ஸ் வரலாம், அதால் தான் டேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டினா, அதாவது மானிட்டரி ஸ்டெபிலிட்டினா இதுதான். ஸோ இப்படி பிட்காயின் ஏதாவது எத்தீரியம் வந்தாக நம்மளோட ருபீஸ் வேல்யூ வந்து குறைஞ்சிடும், ஒரு பயம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்னன்னு சொல்கிறாருனா, இப்படி பிட்காயின் எத்தீரியம் எல்லாமே ஹைலி வாலட்டைல் கிரிப்டோ கரன்சி. நம்ம ஹைலி வாலட்டைல், அதாவது அதோட விலை இன்னைக்கு வந்து ஒரு 1 லட்சம் டாலர்ஸ் இருந்தாக்கா, நாளைக்கு வந்து அது 30 லட்சம், அதாவது 30,000 டாலர்ஸ் போயிடுது. ஸோ பிட்காயின் 64ல இருந்தது இப்போ 30,000 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ பிட்காயின் நான் வீடியோ சேனல்ல கிட்டத்தட்ட 42,700 டாலர்ஸ் இருக்கு. 45,000 இந்த பிட்காயின் வந்து 42,700 வந்துச்சு. காரணம் என்ன பேசலாம், பட் 42,000 கிட்டத்தட்ட 31,50,000 சொல்லலாம். ஸோ இவ்வளோ கீழே வந்துச்சு ப்ரோ பிட்காயின் அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வந்து ஃபட் நியூஸால தான், ஃபட் நியூஸ் வந்து என்ன ஆகுனா, டோட்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் அப்படியே ஏன்னா ஃபெயில் ஆகிடும்னு சொல்லலாம். ஏன்னா ஃபட் நியூஸுங்கிறது அந்த இமீடியட்டாக அந்த ஒரு சமயத்துக்கு வருது. அந்த எந்த கொம்பனாக இருந்தால் கூட, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட, கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபெயில் ஆகிடும்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து வேல்ஸ் ஒரு மேனிபுலேஷன் பண்ணுற ஒரு டெக்னிக், அதாவது ஃபட் நியூஸ். ஸோ ஃபட் நியூஸ் எங்கே வந்து ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, யார்? சைனா தான். ஸோ சைனாக்காரா பண்ணி வச்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சைனாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணால் அது வந்து இல்லீகல்னு சொல்லி நேற்று ஒரு ப்ளூ பிளாக் செயின்னு ஒரு ட்விட்டர் இருக்கு, அவங்களுக்கு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம், மெயின் ஜேர்னலிஸ்ட் சைனாவோட, அவங்க வந்து போட்டாங்க. இப்படி வந்து சைனாவில் நீங்கள் கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா அது வந்து இல்லீகல்ன்ட்டு. ஸோ அதால் மார்க்கெட் வந்து மேலே இருந்த மார்க்கெட்டு கீழே எல்லாமே கிராஷ் ஆகி போச்சு. பிட்காயின் மட்டும் இல்லை, எத்தீரியம் மட்டும் இல்லை, ஆல் காயின்ஸே ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்பவுமே ஒர்க் ஆகும். ஸோ நார்மல் மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகும். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டடி ஆஃப் பாஸ்ட்
அப்புறம் ஃபியூச்சர் என்ன ஆக போகுதா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஃபட் நியூஸ் இல்ல புல்லிஷ் நியூஸ் ஏதாவது வந்தா அது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ மார்க்கெட் யார் அப்படி மாத்துறாங்களோ அவங்க கையில தான் இருக்கும் மார்க்கெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து சைனால இருந்து, அதாவது மறுபடியும் சைனா தான், என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூபி, அதாவது ஒரு சைனாவோட மிகப்பெரிய ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க அதாவது புது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஸோ க்ளோஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம், ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் இருக்கவங்க வந்து ஓகே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து ஃபண்ட்ஸ் இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா சைனா வந்து மறுபடியும் நிறைய பேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்க மாட்டாங்க, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இல்லீகல் சொல்லிட்டாங்க. ஸோ அதால தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் இது அதில் இருக்கிறவங்க ஓகே மறுபடியும் நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுமோ இல்லை கம்மி ஆகிடுமோ நினச்சி செல் பண்ணால் மறுபடியும் அதுதான் மார்க்கெட் வந்து இன்னும் டம்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இப்படி டம்ப் பத்தி பேசாம நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்க போகுது பிட்காயின் அப்படின்னு கேட்கும்போது, பிட்காயினோட ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 45,000, அது ஒரு மேஜரான ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அது மேல போயிட்டு இருந்தேன் ரிகவர் ஆயிட்டு இருந்து, பட் 130 அதாவது 130 பாத்தீங்கன்னா அப்படி கீழே வந்துச்சு ரிகவர் ஆகி இந்த மார்க்கெட் வந்து கீழே தலைகீழா மாத்தி கீழே உள்ள வச்சுட்டாங்க. பட் ஒரு சப்போர்ட் இருக்குது, என்ன சப்போர்ட்னா 39,000. ஸோ இந்த 39,000 சப்போர்ட் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டை ப்ளே பண்ணும், அந்த 39 to 40,400 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கும்போது வீக்லி சார்ட் ஃப்ரேமில் இந்த கேண்டல் வந்து இந்த வீக்கோட கேண்டல் வந்து 45,000 மேலே தான் க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த வீக் அப்புறமா இந்த ஃபாலோவிங் வீக், ஸோ ரெண்டு வீக்குமே 45,000 மேலே தான் கேண்டல் க்ளோஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துடும் ஓகே புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுதுட்டு. அப்படின்னு ஒரு 42,000 கீழே க்ளோஸ் ஆனால் அது வந்து பேர்ஸ் கையோட அதாவது பேர்ஸ் கையில் போயிடும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக சில ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம், ஸோ நிறையா டம்ப்ஸ் வரலாம் அந்த வீக்கில் அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா வீக்லி மேக்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெத் கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் கீழே கிராஸ் ஓவர் ஆகிற மாதிரி இருக்குது, டச் ஆகிட்டு இருக்கும் ஆல்ரெடி. பட் அது கிராஸ் ஓவர் ஆகுமா இல்லையா அது வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும், இந்த 2 weeks மேலே தான் அது டிபெண்ட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதான் வந்து எத்தீரியம் பற்றி பேசும்போது நான் வீடியோ இருக்க சமயத்தை எத்தீரியம் விளையாடுன்னு கேட்டிங்கன்னா $2,900, ஸோ கிட்டத்தட்ட 217,000 சொல்லலாம். ஸோ அது கூட டம்ப் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா பிட்காயின் டம்ப் ஆகிட்டு இருக்கு, செம்மையான டம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நேற்று பார்த்தீங்கன்னா 2700 கிட்ட வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக என்னவா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 3000 to 3200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. அப்புறம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2600 to 2800 ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குன்னு சொல்லலாம். பிட்காயின் எந்த மாதிரி மூவ் பண்ணுதோ, அதாவது மேலே ஹை பை ப்ரெஷரில் போகுதா இல்லை ஹை செல் ப்ரெஷரில் போகுதா பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே அந்த வீக்லி மேக்டி இல்லை டெய்லி மேக்டி நம்ம பார்க்கும்போது பிட்காயினோட ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அவ்வளோ பேர் பிட்காயினில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, டாமினஸ் கூட கம்மியாக இருக்கு. ஸோ அதால் ஆல் காயின்ஸ் கூட கண்டிப்பாக ப்ளீட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால். பட் அதான் நம்மளுக்கு இந்த வீடியோட முடிவு நான் சொல்லிட்டேன், இதுதான் RBI கிரிப்டோ கரன்சி பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதாவது எக்ஸ் கவர்னர் மிஸ்டர் சுப்பாராவே சொல்லிட்டாரு. ஸோ இப்படிதான் அவங்களோட பயம் இருக்கு, ஒன்று வந்து மானிட்டரிங் ஸ்டெபிலிட்டி அப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி எஃபெக்ட் ஆகும் இல்லைன்னா கேபிட்டல் அவுட் ஃப்ளோ வந்து எஃபெக்ட் ஆகும் சொல்லியிருக்காரு. பட் பார்க்கலாம், இந்த டேக்ஸ் வந்தாக கண்டிப்பாக நிறையா பேருக்கு கவர்மெண்ட்கே நிறையா ப்ராஃபிட்டாக இருக்கும், ஏன்னா டேக்ஸ் சும்மா இல்லை இல்லையா, கோடி பேர் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கும் செம்மையாக டேக்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, ரெகுலேஷன்ஸ் வந்தாக்கா கூட சில மீம் காயின்ஸை தூக்கிடலாம் இல்லை அன்னெசரி காயின்ஸ் எல்லாம் தூக்கிடலாம், அதெல்லாம் இந்தியாவில் இருக்காது. அப்புறம் வேறு வேறு பெரிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம் காயின்ஸ் எல்லாம் அப்படி இருக்கலாம் சொன்னால். அப்புறம் பிட்காயின் பற்றி கூட அனலைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம், இத்தீரம் பற்றி கூட பண்ணிட்டோம் சொன்னால். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிட்டுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் அறிவிடுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கிட்ட முதல்ல வந்து நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே கூட இமீடியட்டாக அப்டேட்ஸ் எல்லாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி வீடியோவில் அடுத்த முறை சந்திக்க வரை சிஸ்மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.